சிதம்பரம் தொகுதியில் அதிகாரப்பூர்வமாக சுற்றுகள் எண்ணி முடிக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டுள்ளன. அதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி 60,000 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னணியில் உள்ளது. இன்னும் எண்ண வேண்டியவை 10-11 சுற்றுகள் எண்ண வேண்டியிருக்கிறது. சிதம்பரத்தில் மட்டுமின்றி தமிழ்நாடு முழுவதும் ஏற்கனவே நாங்கள் கணித்தபடி 40-40 திமுக தலைமையிலான கூட்டணி மகத்தான வெற்றியை பெறவுள்ளது. அகில இந்திய அளவிலும் காங்கிரஸ் மட்டுமே 100 இடங்களுக்கு மேல் முன்னணியில் இருக்கிறது. இந்தியா பிளாக், இந்தியா கூட்டணி 225 இடங்களில் முன்னணியில் இருக்கிறது. மோடி அலை என்பது வட இந்தியாவிலும் இல்லை என்பதுதான் உண்மை. அது இப்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. போன முறை பாஜக தனி பெரும்பான்மை பெற்று ஆட்சியை கைப்பற்றியது. இந்த முறை பாஜக மட்டும் 300 மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெறும், கூட்டணி 400 இடங்களில் வெற்றி பெறும் என்று திரும்ப திரும்ப மோடி அமித்ஷா ஆகிய இருவருமே கடைசி கட்ட வாக்குப்பதிவின் போதும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அவர்களின் கூட்டணி கட்சிகள் ஒட்டுமொத்தமாக 240 தாண்டாது 240 இடங்களில்தான் முன்னணியில் இருக்கின்றன என்பது தெரிய வருகிறது. 290 இடங்கள் பிஜேபி மட்டும் 240 இடங்கள் முன்னணியிலும், கூட்டணி சேர்த்து 290 இடங்களிலும் முன்னணியில் இருப்பதாக தெரிய வருகிறது. பிஜேபி மட்டும் தனித்து 300 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறும் என்று அவர்கள் உறுதிபட கூறினார்கள். மோடி அலை என்பது ஒரு மாயை, அது உண்மை அல்ல என்பதை மக்கள் இப்போது உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். ஒரு தொங்கு பாராளுமன்றம் என்ற நிலைதான் ஏற்பட்டிருக்கிறது. குதிரை பேரம் நடத்துவதற்கான ஒரு சூழல் இருப்பதாகவும் தெரிகிறது. அதுதான் கவலை அளிக்கிறது. எப்படி இருந்தாலும் தனிப்பெரும்பான்மை பெற முடியாத நிலை பிஜேபிக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பது பிஜேபிக்கு ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய பின்னடைவு, சரிவு. மோடி அலை என்பது உண்மை இல்லை என்பதும் இதில் உறுதியாகியிருக்கிறது. அந்த வகையிலே பார்க்கிறபோது இந்தியா கூட்டணி மக்களின் நன்மதிப்பை பெற்றிருக்கிறது, மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கிறது. இன்னும் பல சுற்றுகள் எண்ணி முடிக்கப்பட வேண்டிய நிலை உள்ளது. ஆகவே இதை வைத்து மட்டுமே நாம் ஒரு முடிவுக்கு வந்துவிட முடியாது. இந்தியா கூட்டணி அறுதி பெரும்பான்மை பெற்று ஆட்சியை கைப்பற்றுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்று நம்புகிறேன். குறிப்பாக ஊபியில் வந்து 10,000 மேற்பட்ட இடங்கள் வழக்கமாக உத்தரப்பிரதேசத்தை வைத்துதான் அரசியல் காய்கள் நகர்த்தப்படும். உத்தரப்பிரதேசத்தில் பாஜக மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்று அவர்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு ராமர் கோவில் அரசியல், அதை ஒட்டி அவர்கள் முன்னெடுத்த எந்த அரசியலும் வெற்றி பெறவில்லை. உத்தரப்பிரதேசத்திலேயே பாதிக்கு பாதி இடங்களை அவர்கள் இன்றைக்கு இழக்க நேர்ந்திருக்கிறது. இந்தியா கூட்டணி காங்கிரஸ் மற்றும் அகிலேஷ் யாதவ் தலைமையிலான அந்த மாநிலத்தில் அமைந்த அந்த கூட்டணி மிகப்பெரிய அளவிலே இடங்களை கைப்பற்றியிருக்கிறார்கள். இது பிஜேபிக்கு உத்தரப்பிரதேசத்து மக்கள் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய தாக்குதல் அல்லது ஒரு அதிர்ச்சி. அவர்கள் சற்றும் எதிர்பாராத ஒரு தோல்வி. ஸ்மிருதி இரானியே தோல்வியடைந்திருக்கிறார். அமேதி தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் மகத்தான வெற்றியை பெற்றிருக்கிறார். இப்படி பல தலைகள் பாரதிய ஜனதாவில் உருளும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த அளவுக்கு இந்தியா கூட்டணிக்கு பேராதரவை நல்கிய இந்திய மக்கள் அனைவருக்கும்
இந்தியா கூட்டணியின் சார்பில் எனது நன்றியை உரித்தாக்குகிறேன். சிதம்பரம் தொகுதி மக்களுக்கு நான் இந்த வெற்றியை அர்ப்பணிக்கிறேன். இந்த வெற்றி சிதம்பரம் தொகுதி மக்களுக்கான வெற்றி. இந்த தொகுதியில் திருமாவளவன் போட்டியிடவே கூடாது என்று தேர்தலுக்கு முன்பு பலரும் ஆருடம் சொன்னார்கள். வேறெங்காவது போகட்டும் என்று அறிவுரை சொன்னார்கள். நான் சொன்னேன், இது எனது தாய் மடி, இந்த தொகுதியில்தான் நான் நிற்பேன். மக்கள் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. முடிவு எதுவாக இருந்தாலும் நான் மறுபடியும் எனது சொந்த தொகுதியில், எனது தாய்மடியாக கருதுகிற சிதம்பரம் தொகுதியில் போட்டியிடுவேன் என்று உறுதியாக இருந்தேன். அந்த நம்பிக்கையோடு களம் இறங்கினேன். இன்றைக்கு 12 சுற்றுகளிலேயே 60,000 வாக்குகளுக்கு மேலான வித்தியாசத்தில் முன்னணியில் இருக்கிற வாய்ப்பை மக்கள் அளித்திருக்கிறார்கள். இன்னும் 11 சுற்றுகள் எண்ணப்பட வேண்டியிருக்கிறது. ஆகவே இத்தகைய ஒரு வெற்றியை வழங்கிய மக்களுக்கு, விழுப்புரம் தொகுதியிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பானை சின்னத்திற்கு வெற்றியை வழங்கியிருக்கிறார்கள். 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றதன் மூலம் தமிழ்நாட்டில் ஒரு மாநில கட்சி என்கிற அங்கீகாரத்தை பெறுகிற வாய்ப்பு 25 கால போராட்டத்தின் விளைவாக கிடைத்திருக்கிறது. ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு தமிழ்நாட்டிலே திமுக அதிமுகவுக்கு அடுத்து அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி பரிணமித்திருக்கிறது. இத்தகைய அங்கீகாரத்தை வழங்கிய தமிழக மக்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். மக்கள் விருப்பம் போல் செயல்படுவேன். அவர்கள் எதிர்பார்ப்பு இந்த கூட்டணியின் மீதும் திராவிட முன்னேற்றக் கழக தலைவரின் மீதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மீதும் மக்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கைதான் இந்த வெற்றிக்கு காரணம் என்று நம்புகிறேன். இந்தியா கூட்டணிக்கு வெளியிலிருந்தும் பலர் ஆதரவு தருவார்கள் என்று நான் நம்புகிறேன். அதற்கான முயற்சிகளையும் ராகுல் காந்தி போன்ற தலைவர்கள் முன்னெடுப்பார்கள். மம்தா பானர்ஜி, அகிலேஷ் யாதவ், நம்முடைய தமிழக முதல்வர் என அனைவரும் இந்தியா கூட்டணியை ஆட்சியில் அமர்த்துவதற்கான முன்னேற்பாடுகளை செய்வார்கள். அதற்கான கலந்தாய்வில் இப்போதே ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன். எனவே இந்தியா கூட்டணி ஆட்சி அமைவதற்குரிய முயற்சிகளை தலைவர்கள் முன்னெடுப்பார்கள்.